சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்தப்போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று இரவு 7:30 அமெரிக்காவில் இருந்தபடி காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்படுகிறது? வரும் கார்த்திகா, திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு 2 முன்னதாக அறிவிக்கப்பட்டது. திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதும் கட்சியினுடைய நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவே இந்த ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டது. இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, கே என் நேரு மற்றும் ஆர் எஸ் பாரதி, இந்த 5 கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவாக செயல்பட்டு வருகிறார்கள். ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்ட உடனே 2 நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திமுகவினுடைய கிளை அமைப்புகள், அதாவது மாணவர் அணி, இளைஞர் அணியுடன் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது. தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்திற்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார். பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று வரக்கூடிய நிலையில் இன்று இரவு காணொலி காட்சி மூலமாக ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் ஒருங்கிணைப்பு குழு தற்பொழுது நடத்தி வரக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் அவர்கள் திமுக நிர்வாகியிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் உள்ளிட்டவைகளை கேட்டு வருகிறார்கள். எனவே இது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ராஜ்குமார்.